எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காயுடைய பயன்கள். நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்துகிற பொருள் தான் தேங்காய். முக்கியமாக பார்த்திங்கன்னா கோயிலில் பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கிற பொருளாக இருக்கிறது வந்து தேங்காய் தான். வேறு எந்த பழங்கள் இருந்தாலும் சரி, முக்கியமாக நம்ம தேங்காய் தான் வச்சு சாமிக்கு படைப்போம். ஏன்னா அதில் வந்து உயிர் சத்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து முக்கியமாக அதை தெய்வத்துக்கு நம்ம வச்சு படைக்கிறோம். ஏன்னா நம்ம உடம்புக்கும் பார்த்திங்கன்னா உயிர் சத்து வந்து முக்கியம். நம்ம அந்த அன்றாட உணவில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பச்சையாவோ இல்லை தேங்காய் பால் எடுத்தோ ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைய கிடைக்குது. முக்கியமாக தேங்காய் வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் பால், தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை பால் மாதிரி எடுத்து ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம வயிற்று புண்கள்லாம் படிப்படியாக சரியாகும். ஏன்னா நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை அதிகமாகும் போது தான் வயிற்றில் புண்ணு ஏற்படும். முக்கியமாக இந்த தேங்காய் பால் ரெகுலராக சாப்பிடும்போது அந்த வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் படிப்படியாக சரியாயிடும். ஏன்னா தேங்காய் வந்து அல்கலைன், அந்த அல்கலைன் சத்து உள்ளே போய் நம்ம உடம்புல சேரும்போது இந்த அமிலத்தன்மையெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி அந்த வயிற்று புண்ணெல்லாம் படிப்படியாக சரியாகுது. இந்த தேங்காயை வந்து ரெகுலராக சாப்பிடும்போது இது ஒரு கிருமி நாசினியாக இருக்குது. ஏன்னா தேங்காயில் பார்த்திங்கன்னா லாரிக் அமிலங்கள் நிறைய இருக்குது. அதை ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்லா பலப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் உடம்பில் வர கிருமிகள்லாம் இது உடலை வந்து தூய்மை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் புதிய கிருமிகள் எதுவும் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்குது. தேங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் டெய்லி வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து சிறிதளவு தேங்காயை சாப்பிடும்போது பற்களும் நல்லா பலமடையும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகளும் நல்லா வலுப்பெறும். தேங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய வேதிப்பொருள் இருக்குது. அதை ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது எலும்புகளுக்கு நல்ல வலிமை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய்னு சொல்லுவாங்க, எலும்பு தேய்மானம் நோய், அதெல்லாம் வராமல் பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் பற்களுக்கு நல்ல பலம் கொடுக்குது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த தேங்காயை மென்று சாப்பிட்றதால நம்ம சருமத்தில் வந்து சுருக்கங்கள் ஏற்படுவதையும் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அரிப்பு பிரச்சனையும் தடுக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த முகத்தில் வந்து அந்த முகப்பொருட்கள் ஏற்படுவதையும் தடுக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும், இளநர பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் முடி வந்து அடர்த்தி ஆயிலன்னு சொல்லுவாங்க. அவங்க ரெகுலராக இந்த தேங்காயை வந்து காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிடும்போது இந்த முடி கொட்டுற பிரச்சனை சரியாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இளநர பிரச்சனையும் படிப்படியாக சரியாகுது. ஏன்னா இதில் வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செலினியம் சத்தும் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் தினமும் சாப்பிட்ற உணவில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கணும். மற்ற உணவை காட்டிலும் தேங்காயில் வந்து 61% வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது. டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த தேங்காய் மென்று சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான நார் சத்து அதிகமாக கிடைக்குது. மேலும் செரிமானத்திற்கு தேவையான என்சைம்களையும் உற்பத்தி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் கணையத்தில் வந்து குளுக்கோஸ் அதிக அளவு உற்பத்தி செய்து உடலுக்கு தேவையான சக்தியும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற கொழுப்புகளையும் கரைக்கிறது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு சத்து மிகுந்த உணவு அதிகமாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான உடற்பயிற்சியும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முறையற்ற உணவு பழக்கங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளடைவில் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமாகி இந்த தொப்பை பிரச்சனையெல்லாம் ஏற்படும். மற்ற இடத்தை விட வயிற்றுப்பகுதியில் தான் வந்து கொழுப்பு அதிகமாக சேரும். அவங்க வந்து காலையில் ரெகுலராக இந்த தேங்காயை வந்து மென்று சாப்பிடும்போது அந்த வயிற்றுப்பகுதியில் உள்ள கொழுப்பு படிவதை தடுத்து அந்த தொப்பை ஏற்படாமல் பாதுகாக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காக்கா வலிப்பு நோய்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் இந்த தேங்காயை மென்று சாப்பிடும்போது அந்த காக்கா வலிப்பு பிரச்சனையெல்லாம் படிப்படியாக சரியாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஊட்டச்சத்து உணவுகள் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு மீறி வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா முதுமையான தோற்றம் காணப்படும். அவங்க ரெகுலராக இந்த தேங்காயை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அவங்க உடலுக்கும் பலத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இளமை தோற்றத்தையும் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக தொற்று பிரச்சனை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீர் எரிச்சல் பிரச்சனை இருக்கும். அவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த தேங்காய் மென்று சாப்பிடும்போது அந்த சிறுநீரக தொற்று பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீரக எரிச்சல் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக சரியாகும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த நீர் சத்து குறைபாடு அதிகமாக இருக்கும். அவங்க வந்து காலையில் வெறும் வயிற்றில் இந்த தேங்காயை மென்று சாப்பிடும்போது அந்த நீர் சத்து குறைபாடு வந்து படிப்படியாக சரியாகும். ஏன்னா தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேங்காயில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, பொட்டாசியம், மெக்னீசியம். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதை ரெகுலராக சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான நீர் சத்து அதிகமாக உடம்புக்கு கிடைக்கும்.
ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து கம்மியாக இருக்கும். அவங்க வந்து காலையில் ரெகுலராக இந்த தேங்காய் மண்ணு சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கிது. தேங்காயை வந்து ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம பற்களுக்கும் நல்லது, அது மட்டும் இல்லாமல் எலும்புகளும் நல்லா வலுப்பெறும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சருமத்துக்கும் நல்லது, ஒரு அது மட்டும் இல்லாமல் இளநரை பிரச்சனை ஏற்படுவதும் தடுக்குது, அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனையும் தடுக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தும் கிடைக்கிது, அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த காக்கா வலிப்பு பிரச்சனைலாம் இருக்கும், அவங்க ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய் மண்ணு சாப்பிடும்போது அந்த காக்கா வலிப்பு பிரச்சனையெல்லாம் படிப்படியாக சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறுநீர தொற்று பிரச்சனை இருக்கும், அவங்க வந்து ரெகுலராக இந்த காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய் மண்ணு சாப்பிடும்போது அந்த சிறுநீரக தொற்று பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுது. ரெகுலராக இந்த தேங்காயை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குது. பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.